விழுப்புரம் தலாமஸ் பயிற்சி மையத்தின் சார்பாக டிஜிடிஆர்பி தேர்வு எழுதிருக்கக்கூடிய அனைத்து பாடத்தினுடைய தேர்வர்களுக்கு இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது பயிற்சி மையம் விலங்கியல் தேர்வர்களுக்கென்றே சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள மையம். நமது பயிற்சி மையத்தின் மூலமாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. நமது பயிற்சி மையத்தின் சார்பாக டிஜிடிஆர்பி எஜுகேஷன் சிலபஸில் 6வது யூனிட்டில் சில டாபிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ யூனிட் 6ல் தற்காப்பு நடத்தைகள், டிஃபென்ஸ் மெக்கானிசம், அந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க லெசனுக்கு போயிடலாம். தற்காப்பு நடத்தைகள், டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. தற்காப்பு நடத்தைகள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒருவருக்கு மன முறிவோ அல்லது மன போராட்டமோ அல்லது மன கவலையோ ஏதாவது ஒன்று உருவாகுது. ஒருவருக்கு மன கவலை உருவாகும்போது அதை தவிர்த்து கொள்வதற்காக தன்னை அறியாமல் வெளிப்படுத்தும் நடத்தைகள், அதுதான் தற்காப்பு நடத்தைகள்னு சொல்கிறது. மனக்கவலையிலிருந்து விடுபடுவதற்காக, மன போராட்டங்களிலிருந்து விடுபடுவதற்காக தன்னை அறிந்தும் அல்லது அறியாமலும் தன்னிடமிருந்து வெளிப்படும் நடத்தைகள், அதைத்தான் தற்காப்பு நடத்தைகள், டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்கிறது. அதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்போ மன முறிவு, மன போராட்டங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள ஏற்படும் நடத்தை தற்காப்பு நடத்தை. இது மாதிரி தற்காப்பு நடத்தைகள் கிட்டத்தட்ட 60 வகையான தற்காப்பு நடத்தைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த தற்காப்பு நடத்தைகள்னு சொல்கிறோம் இல்லையா, டிஃபென்ஸ் மெக்கானிசம், தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வது, தன் உடலை பாதுகாத்து கொள்வது, தன்னுடைய மனதை பாதுகாத்து கொள்வது. இது ஒரு வகையில் என்னன்னு தெரியுமா சொல்லலாம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு முயற்சிகள். தற்காப்பு நடத்தைகள்ங்கிறது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு முயற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ மன இறுக்கம், மன முறிவு இதெல்லாம் இல்லாமல் நம்மளை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ கவலை ஏற்படாமல் பார்த்துக்கலாம். அவமானம், குற்ற உணர்ச்சி இதிலிருந்து நம்மளை என்ன பண்ணணும், ஓரளவுக்கு இந்த தற்காப்பு நடத்தைகள் பாதுகாத்துக்கும். அப்போ இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது அதுலேருந்து விடுவித்து நமக்கு வந்து என்ன பண்ணணும், தற்காப்பு நடத்தைகள் ஒரு சுய கௌரவத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. இப்போ தோல்வி ஏற்படும், ஒரு செயலை செஞ்சிகிட்டு இருக்கும்போது தோல்வி ஏற்படும். அப்போ அந்த தோல்வி ஏற்படும் போது நம்ம அந்த தோல்வியை தாங்கிக்க முடியாமல் நமக்கு மன அதிர்ச்சி ஏற்படும், மன முறிவு ஏற்படும். அப்போ அந்த செயலை செய்யாமலே நம்ம ஒதுங்கி இருந்துக்கிட்டு நீ ஏன் அந்த போட்டியில் கலந்துக்கல அப்படின்னு கேட்டால், நான் வந்து எனக்கு வந்து காலில் எனக்கு கட்டி என்னால் ஓட முடியாது, எல்லாம் சுழுக்கு விழுந்துருச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கிறது. அப்போ அந்த தோல்வி ஏற்ப தோல்வி போட்டியில் கலந்துக்கிட்டு தோல்வி ஏற்படுறதை விட போட்டியில் கலந்துக்காமலேயே நம்ம வந்து ஜெயிச்ச மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அச்சீவ் பண்ணுறது நினச்சிக்கிறது. அப்போ தோத்துட்டோம்னா நமக்கு மன அதிர்ச்சி ஏற்பட்டுரும் இல்லையா. அப்போ அந்த மன அதிர்ச்சியிலேருந்து நம்ம இந்த தற்காப்பு நடத்தைகளை என்ன பண்ணணும், நம்மளை பாதுகாக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த தற்காப்பு நடத்தைகள் நிறைய வகைகள் இருக்குது. எல்லா டைப்லேயுமே பார்த்தீங்கன்னா உண்மையை என்ன பண்ணுறாங்க, ஒரு வேளை திருச்சி தான் சொல்லுவாங்க, உண்மையை அப்படியே சொல்கிறது கிடையாது, உண்மையை வேறு மாதிரி மாற்றி சொல்லுவாங்க தற்காப்பு நடத்தைகளில். அப்போ அதுக்கு என்ன காரணம்னா சூழ்நிலை தான் காரணம். சரி, இப்போ என்னென்ன தற்காப்பு நடத்தைகள் இருக்குது, இந்த தற்காப்பு நடத்தைகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஓரளவுக்கு எல்லாருமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் வரோம். தற்காப்பு நடத்தைகள் இல்லைன்னா நமக்கு வந்து மன வளத்தில் எல்லாமே தற்கொலை எண்ணம் உருவாகும். நம்ம வந்து ஒரு மனசு வந்து ஒரு சாந்தி அடையாது, நிசப்தமாக இருக்காது, நம்ம எப்பவுமே மன போராட்டத்தில் தான் இருப்போம் இந்த தற்காப்பு நடத்தைகள் இல்லை அப்படின்னு சொன்னாக்க. அப்போ இந்த தற்காப்பு நடத்தைகள் அவ்வப்போது நமக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி நாம் வந்து என்ன பண்ணோம்னா அந்த செயல்களை குறைவாக தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் நமக்கு வளர்ச்சி கிடைக்கும், திருப்தி கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லிக்கிட்டே இருக்கிறது,
எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஒரு செயலை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்படி நம்ம அந்த அடிக்கடி இந்த தற்காப்பு நடத்தைகளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து மனநோய் தொடங்கி இருக்கிறது. அப்போ ஏதோ மென்டல் இல்னஸ் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயாவது ஒரு முறை தற்காப்பு நடத்தைகளை பயன்படுத்துறதுல தப்பு கிடையாது. அப்போ அடிக்கடி நம்ம வந்து அந்த தற்காப்பு நடத்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினோம்னா அது மனநோயினுடைய அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய தற்காப்பு நடத்தைகள் இருக்குது. என்னென்ன தற்காப்பு நடத்தைகள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், காரணம் கற்பித்தல், ரெண்டாவது ஈடு செய்தல், மூணாவது இடமாற்றம், நாலாவது பின்னடைதல், அஞ்சு பின் வாங்குதல், ஆறு அகநோக்குடைமை, ஏழு பகற்கனவு காணுதல், எட்டு ஒன்றுதல், ஒம்பது மடைமாற்றம், பத்து புறத்தெறிதல். இது என்ன, இது இந்த பத்து தற்காப்பு நடத்தைகளுக்கும் டெஃபினேஷன் ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ நாம் என்ன எடுத்துக்காட்டு படிக்கிறோமோ அதே எடுத்துக்காட்டை தான் பரீட்சையில் கேட்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அது கான்செப்ட், அவங்க புதுசாக ஒரு நியூவாக ஒரு கான்செப்டை கொடுத்துக்கிடும், இந்த கான்செப்ட் இதில் எந்த தற்காப்பு நடத்தைகளில் வருது அப்படின்னு கூட கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தற்காப்பு நடத்தைகளில் பாருங்கள், காரணம் கற்பித்தல், முதல் தற்காப்பு நடத்தி பாருங்க, காரணம் கற்பித்தல். அப்போ காரணம் கற்பித்தல்னு சொல்கிறோம், ரேஷனலைசேஷன் சொல்கிறது. காரணம் கற்பித்தல்னா என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது தனது தவறுகளுக்கும் இயலாமைக்கும் ஒரு உண்மை இருக்கும். நம்முடைய இயலாமை, உதாரணத்துக்கு நம்மள்ட்ட பணம் இருக்காது, வீட்டில் டிவிலாம் வாங்க முடியாது, அதான் உண்மை. அது நம்முடைய இயலாமை, பணம் இல்லை, நமக்கு ஏழ்மை நிலையில் இருக்கிறோம், நம்மளால் சம்பாதிக்க முடியல, அதான் உண்மை. அந்த உண்மை காரணத்தை தவிர்த்துட்டு சமுதாயம் ஏற்றுக்கிற மாதிரியே வேற திருத்தி சொல்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தா, தொலைக்காட்சி பெட்டி வாங்க வசதி இல்லாத, பொருளாதார வசதி இல்லாத ஒருவர் ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேட்பேன், ஏன் உங்கள் வீட்டில் டிவி வாங்கல அப்படின்னு கேட்பாங்க, எங்கள்கிட்ட பணம் இல்லைங்க அப்படின்னு ஒன்று சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ அவர் ஒரு சமுதாயத்தில் ஒரு நம்ம அந்தஸ்து குறைவாக நினைப்பாங்களோ இன்னும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, டிவி இருந்தால் எங்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்க மாட்டாங்க, அப்போ பிள்ளைகளுடைய படிப்பு வந்து கெட்டுவிடும், படிப்பு பாழாகிவிடும் என்பதற்காக நாங்கள் வந்து டிவியே வாங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து காரணம் கற்பித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதுக்கு காரணம் கற்பித்தல்னு சொல்கிறோம்ல, அது காரணம் கற்பித்தல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா காரணம் புனைந்துரைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் கற்பித்தல் அல்லது காரணம் புனைந்துரைத்தல்னு சொல்கிறது. அதுக்கு சீச்சி இந்த பழம் புளிக்கும், பழமே கிடைக்காது, அதை சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லுவாங்க. பழம் கிடைச்சா தானே சாப்பிட்றதுக்கு, பழம் கிடைக்கலனா என்ன சொல்கிறது, ஐயோ அந்த பழம் எனக்கு பிடிக்காது, அது கிடைச்சாலும் என்னால் சாப்பிட முடியாது, அது பயங்கரமாக புளிக்கும் அப்படின்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி அதை சொல்கிறது. அதான் கான்செப்ட், காரணம் கற்பித்தல். சரி, அதே மாதிரி ஒரு பையனை இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒரு பையன் வந்து மேத்ஸில் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுறான். ஏன்டா ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு டீச்சர் கேட்கும்போது என்ன சொல்லுவான், அன்னைக்கு எக்ஸாம் காலில் கரண்ட்டு கட் ஆயிடுச்சு, உடனே ஹாலே இருட்டாக இருந்தது, அதனால் வந்து நான் சரியாக எழுத முடியல அப்படின்னு சொல்லுவான். காரணம் சொல்லுவான், அதான் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ ஏழ்மையின் காரணமாக ஒருத்தவங்க வந்து ஒரு சாயம் போன நூல் புடவை கட்டியிருக்காங்க, ஒரு அம்மா வசதியான புடவை, நல்லா ரிச் லுக்கில் புடவை வாங்க முடியல. மற்றவங்க கேட்குறாங்க, ஏன் இந்த புடவையை கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நாம் வந்து காசு அதிகமாக கொடுத்து நல்ல புடவை வாங்கினோம்னா அந்த புடவை வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்காது, செயற்கை நூல் கொண்ட அந்த புடவைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தோல்வியாதியை ஏற்படுத்தும், இதுதான் இந்த பட்டு, இந்த இதுதான் வந்து இந்த காட்டன் சாரி தான் நமக்கு நல்லது, உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது அப்படின்னு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே காரணம் கற்பித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஈடு செய்தல், ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன தற்காப்பு நடத்தைகள்னா ஈடு செய்தல், காம்பன்சேஷன் சொல்கிறது. ஈடு செய்தல் காம்பன்சேஷன், ஒரு செயலில் பலவீனம் உடைய ஒருவர் பிறர் விரும்பி ஏற்கக்கூடிய ஒரு பண்பினை வளர்த்து கொள்ளுதல்.
அப்போ ஒரு செயலை அவங்களால செய்ய முடியாது, இல்லை அதில் ஒரு வீக்னஸாக இருப்பாங்க ஏதாவது ஒரு செயல்களில். அவங்களால வேற ஏதாவது சமுதாயம் வேற என்ன செஞ்சா இந்த வீக்னஸ் மறையும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதை வந்து செய்யறதுக்கு முற்படுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடல் தோற்றத்தில் அழகு குறைந்த மாணவி படிப்பில் முழு மூச்சுடன் ஈடுபட்டு முதல் மாணவியாக திகழ்தல், அது ஒரு வகையான ஈடு செய்தல். இப்போ பார்க்கறதுக்கு அழகாக இல்லை பொண்ணு, என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்குது, இந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதுவே நல்ல மார்க்கு, நல்ல நிறைய மதிப்பெண் வாங்கிச்சு, நல்ல ஒரு ஸ்டேட் ரேங்க் வாங்கிச்சு, டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்கிச்சுன்னா அந்த பொண்ணு நாங்கள் அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ பிறர் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில வேற ஒரு காரியங்களின் மூலமாக தன்னுடைய குறையை மறைத்து கொள்ளுதல், அதுதான் ஈடு செய்தல்னு பெரும். இப்போ ஒருத்தனுக்கு படிப்பு வராது, உடனே எல்லாம் அவனை நீ படிக்கவே மாட்டா தண்டன் தண்டன்னு சொல்லுவாங்க, அது அவனுக்கு பிடிக்காது. உடனே என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரு ஆர்ட்லேயோ அல்லது கேம்ஸில் விளையாட்டுலேயோ எதுலேயோ ஒன்றில் அதில் கலந்துக்கிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவான், அப்போ தான் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, அது ஒரு வகையான ஈடு செய்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுமாரி இப்போ ஒரு மேத்ஸில் ஃபெயிலான பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை சயின்ஸில் ஃபெயிலான பையன் இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு சயின்ஸோ மேத்ஸோ வரல, உடனே அவனுக்கு என்ன படிக்கிறதுக்கு வரும் அப்படின்னா தமிழ் பாடம் நல்லா வருதுன்னா தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் வாங்குவான், கணிதத்தில் ஃபெயில் ஆயிடுவான் தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் வாங்குவான். அப்போ இந்த ஈடு செய்தல்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு முக்கியமான அடிப்படை காரணம்னு சொல்லி பார்க்கும்போது இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங் தான், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம்ல, தாழ்வு மனப்பான்மை, அதுதான் இதுக்கு வந்து ஈடு செய்தலுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை தான். அப்போ இப்போ இந்த ஈடு செய்தல்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இது மாதிரி சமுதாயம் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில செயல்களை அவங்க வந்து விரும்பி செய்கிறாங்க, அதுதான் வந்து நம்ம ஈடு செய்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதுமாரி ஈடு செய்தல் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த பர்டிகுலர் பர்சன் அல்லது அந்த பர்டிகுலர் பர்சனோ அல்லது பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோ என்ன பண்ணுறாங்க, அவனுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு அதை வந்து ரொம்ப டீக்ரேட் ஆகாமல் அதை வந்து ஒரு ஒரு நல்ல சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிற அந்த ஈடு செய்தல்ங்கிற ஒரு தற்காப்பு நிலையத்தை வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சப்போஸ் இது மாதிரி அவனுக்கு இதையும் பண்ண முடியல அதையும் பண்ண முடியலன்னா அப்புறம் திரும்ப எதில் கொண்டு போய் முடியும் அப்படின்னா ஹிஸ்டீரியா அது மாதிரி நரம்பு தளர்ச்சி நோயில் போய் அது என்ன பண்ணும் போய் வந்து முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம நரம்பு தளர்ச்சி நோய் வந்துச்சுன்னா ஐயோ ஐயோ இப்படி ஆகிட்டானே அப்படின்னு நாம் அதில் ஒரு பரிவு வரும் இல்லையா. அதெல்லாம் இது அப்பப்போ நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம், இல்லை ஒன்றுமே இது அதுவும் முடியல இதுவும் முடியல அப்படின்னா அது கடைசியில் ஒரு மனநோயில் அல்லது ஒரு ஏதாவது ஒரு நரம்பு கோளாறில் போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஈடு செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இடமாற்றம்னு சொல்கிறது, இடமாற்றம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறது. இடமாற்றம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒரு மாணவன் ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ வெறுப்பினை நேரடியாக காட்ட முடியாத நிலை. மாணவன் கிடையாது, எனக்கு உங்கள் மேலே கோபம் இருக்குதுன்னா நேரடியாக உங்களை என்னால் திட்ட முடியல, ஏன்னா நீங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கீங்க அல்லது ரொம்ப வயசில் பெரியவங்களாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் செஞ்சது தப்பு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்னால் கேட்க முடியல, அப்போ நான் வந்து என்னுடைய நடவடிக்கையை மாற்றிக்கிறேன், அதுதான் இடம் மாற்றம்னு சொல்கிறது. பாருங்க, கணவனிடம் கோபத்தை காட்ட முடியாது, நேரடியாக காட்ட முடியாத மனைவி குழந்தைகளை அடிப்பது, பாத்திரத்தை உடைப்பது, இதெல்லாம் இடமாற்றத்துக்கு ஒரு தற்காப்பு நடத்தைகளை எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுமாரி தன் மனைவி மீது கோபம் கொண்டுள்ள ஒரு ஆசிரியர் மனைவின் மீது கோபத்தை காட்ட முடியாமல் பள்ளிக்கு வந்து மாணவன் மீது வகுப்பறையில் மாணவன் மீது கோபத்தை திணித்தல், இது ஒரு இடமாற்றம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு நம்ம சொல்கிறது. இது வந்து பலிகடா ஆக்கப்படுதல்னு சொல்லுவாங்க, இதுக்கு இன்னொரு பேர் பலிகடா ஆக்கப்படுதல். அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க, சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்கிறோம்ல, அது வந்து எதுக்கு காரணம் கற்பித்தலுக்கு, பலிகடா ஆக்கப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து எதுக்கு இடமாற்றத்துக்கு வருது. இப்போ அதுமாரி வந்து கணவன்கிட்ட மனைவிக்கு கோபமாக இருக்கும் கணவன் மீது, அப்போ கணவன்கிட்ட தன்னுடைய கோபத்தை காமிக்க முடியாது மனைவியால், அதெல்லாம் குழந்தைகளை அடிக்கிறது, பாத்திரங்களை நங்கு நங்க டங்கு டங்குன்னு எடுத்து வைக்கிறது, வேகமாக உருட்டுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம் வீட்லேயே பார்த்துருக்கலாம், இதெல்லாம் வந்து இடமாற்றம் அதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அடுத்து பாருங்க நாலாவது பின்னடைதல். பின்னடைதல்னா என்ன பாருங்க, பின்னடைதல் அதாவது வித்ட்ரால் அப்படின்னு சொல்றது. ஒரு பிரச்சனையை வயது வந்தாறு போல அணுக தெரியாமல் சின்ன குழந்தையை போல் எதிர்நோக்குதல். ஒரு பிரச்சனையை இப்போ ஒரு 20 வயசு பையன் ஒரு பிரச்சனை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியும், ஓகேங்களா? அப்ப அந்த 20 வயசு பையன் எப்படி பிரச்சனையை எதிர்கொள்ளணுமோ அது மாதிரி எதிர்கொள்ளாம சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறது, அதுக்கு பேர் தான் பின்னடைதல் நம்ம சொல்றது. பின்னடைதல் அதுக்கு இன்னொரு பேர் பின்னோக்கம்னு சொல்லுவாங்க. ரெக்ரெஷன், வித்ட்ரால் கிடையாது, ரெக்ரெஷன் அப்படின்னு பேர். இங்கிலீஷில் ரெக்ரெஷன் சொல்றது பின்னடைதல் அல்லது பின்னோக்கம். ஒரு பிரச்சனையை வயது வந்தார் போல அணுக தெரியாமல் சின்ன குழந்தையை போல் எதிர்நோக்குதல். உதாரணத்துக்கு பாருங்க, தான் விரும்பி கேட்ட ஸ்கூட்டர் கிடைக்காத போது அப்பா அம்மாட்ட போய் ஸ்கூட்டர் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறான், நான் பெரிய பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறேன், பைக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னோடனே உடனே என்ன பண்ணணும், எனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா அப்படி தானே கேட்கணும். அப்படி கேட்கறதுக்கு பதிலாக தரையில் புரண்டு அடம்பிடிக்கிறது, எனக்கு பைக் வேணும், எனக்கு பைக் வேணும்னு சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறது, அதுதான் வந்து பின்னடைதல்னு பேர், ரெக்ரெஷன்னு பேர். இப்போ ஏதாவது அவன் கேட்ட பொருள் கிடைக்கணும்னு வச்சுக்கோ, திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இது வாங்கி கொடுக்கலன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், நான் உங்கள்கிட்ட யார்கிட்டையுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். இதுக்கு பேர் தான் பின்னோக்கம்னு பேர், ரெக்ரெஷன் பின்னடைதல் அல்லது பின்னோக்கம். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங், ஒரு பெரிய மீட்டிங் நடந்திருக்கும், நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு பேச்சாளர் வந்து போய் பேசிக்கிட்டு இருப்பாரு, அவர் பேசுகிறத யாருமே வந்து பொருட்படுத்துகிற மாதிரி தெரியல. உடனே என்ன பண்ணுவோம், யாரும் கேட்கலங்கிறத இவர் வந்து மனசில் நினைக்க மாட்டார், நான் இந்த கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளிநடப்பு செய்வார், ஓகேங்களா? அப்போ தான் சொல்லும் கருத்தை தான் பங்கு பெற்ற கூட்டத்தில் ஏற்காத போது இந்த கூட்டத்தையே புறக்கணித்து வெளிநடப்பு செய்வது, இதுக்கும் இதுவும் ஒரு வகையான பின்னடைதல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. நான் இப்போ ஒன்று தான் உதாரணம் அதில் கொடுத்துருக்கேன், நான் உங்களுக்கு நிறைய சொல்லிடுறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்குறாங்க, இந்த வேலையெல்லாம் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நிறைய பொறுப்பு வந்துச்சு, அவரால் செய்ய முடியலன்னு ஃபீல் பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுவோம், உடனே அது என்னால் செய்ய முடியலன்னு சொன்னால் அது அவமானமாச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே என்னால் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நோயில் விழுந்துடுறது, எனக்கு டைஃபாய்டு, எனக்கு மலேரியா, எனக்கு இது மாதிரி COVID-19 அப்படின்னு சொல்லிட்டு நோயிலேயே தொடர்ந்து எனக்கு உடம்பு சரியில்லை, கை கால் வலிக்குது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு நம்ம வந்து காரணகர்த்தா சொல்லிகிட்டு இருக்கிறது, அதுவும் பின்னோக்கம் தான், பின்னடைதல் அல்லது பின்னோக்கம்னு சொல்கிறது. அது மாதிரி சிசோபெரினியான்னு ஒரு டிசார்டர் இருக்கு, மனநோய், மனச்சிதைவு நோய், சிசோபெரினியா. அந்த சிசோபெரினியா நோய் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வயது வந்தவர்கள் பெரியவங்களுக்கு அந்த நோய் வரும், அது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த ஏஜிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டாங்களாம். அந்த மனச்சிதைவு நோய், சிசோபெரினியா நோய் வந்தவங்க சிறு பிள்ளைத்தனமாக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அடம்பிடிப்பாங்க, ஓகேங்களா? அப்போ பின்னோக்கத்தை அடிக்கடி பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது அது சிறு பிள்ளைத்தனமாக இருக்குது, அது வந்து சிசோபெரினியா அப்படிங்கிற ஒரு மனநோயில் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் பாருங்க, பின்வாங்குதல். பின்வாங்குதல் வித்ட்ராவல் அப்படின்னு பேருது, வேற வித்ட்ராவல். மன முறிவு அல்லது தோல்வியை உண்டு பண்ணும் சூழ்நிலையில் இருந்து ஒருவன் விலகி கொள்ளுதல். ஒரு செயலில் பங்கெடுத்துக்கிட்டா நமக்கு தோல்வி வரும்னு தெரிஞ்ச உடனே அந்த செயலில் பங்கெடுத்துக்காம நாம் வந்து வெளியிலிருந்தே ஆதரவு கொடுக்குறது. ஏன்னா இப்போ நம்மளை அதை கலந்துக்கிட்டு நமக்கு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா மன முறிவு ஏற்படும் இல்லையா, அதனால் நம்ம வந்து வெளியில் இருந்துக்கிட்டே ஆதரவு கொடுக்கறது, அதுதான் வந்து பின்வாங்குதல் பேர். போட்டியில் வெற்றி வாய்ப்பு குறைவு என்பதை உணர்ந்த ஒரு வீரர் சுளுக்கு ஏற்பட்டுள்ளது என கூறி போட்டியிலிருந்து விலகி கொள்ளுதல். இந்த போட்டியில் ஓட்டப்பந்தயத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டான், உடனே அதில் போட்டியில் கலந்துக்கிட்டால் நமக்கு தோல்வி ஆகிடும், போட்டியில் ஏன்டா கலந்துக்கல அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு காலில் சுளுக்கு, என்னால் ஓட முடியாதுன்னு சொல்கிறது, அதுதான் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பின்வாங்குதல் அப்படின்னு பேர். அப்ப அதே மாதிரி ஒரு பையன் வந்து எக்ஸாமுக்கு சரியா படிக்கல, உடனே எக்ஸாம் எழுதுனா நம்ம ஃபெயில் ஆயிரும்னு தெரிஞ்சிடுது, தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், எக்ஸாமுக்கு போகாமலேயே வீட்டிலே இருந்துடுது,
எக்ஸாமுக்கு போனாலும் ஃபெயில் தான் ஆக போகிறான், போகலனா நான் போயிருந்தால் பாஸ் பண்ணியிருப்பேன், நான் தான் எக்ஸாமே எழுதலையே அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, அதுதான் வந்து வித்ட்ராவல், பின் வாங்குதல் அப்படின்னு பேர். இக்கட்டான சூழ்நிலையில் மனமுறிவை தவிர்த்து கொள்வதற்காக இது மாதிரி வந்து ஒரு பொருத்தப்பாடற்ற ஒரு நடத்தையில் ஈடுபடுறது, அதுக்கு பேர் தான் பின் வாங்குதல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. சரி, அடுத்த ஒரு தற்காப்பு நடத்திகள் பாருங்க. அகநோக்குடைமை, இன்ட்ரோவர்ஷன் பேர், அகநோக்குடைமை பாருங்க. அகநோக்குடைமை, அகநோக்குடைமைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்க, பிறருடன் கூடி பழகாமல் தனியாக இருக்கும் விரும்பும் இருக்க விரும்பும் பொருத்தப்பாடற்ற நடத்தை, இன்ட்ரோவர்ஷன் சொல்றது. அதாவது எப்பயுமே கொஞ்சம் கலகலப்பாக இருக்கணும், மற்றவங்களோட ஃப்ரீயாக பழகணும், தனியாகவே இருக்கக்கூடாது. தனியாக இருந்தாலே அது வந்து ஒரு பொருத்தப்பாடற்ற நடத்தைன்னு சொல்கிறாங்க, அது ஒரு நார்மல் கண்டிஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சில குழந்தைங்க வகுப்புகளில் பார்த்தீங்கன்னா தனியாகவே இருப்பாங்க, ஐசோலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது மாதிரி ஐசோலேஷனில் இருக்கும்போது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்காலத்தில் ஒரு சமூக எதிரியாக கூட மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாலு பேர் நின்று பேசுகிறாங்கன்னா நாலு பேர்த்தோட நாம் நார்மலாக நின்று பேசணும், நாலு பேர் சிரிக்கிறாங்கன்னா நாமளும் சிரிக்கணும். அது மாதிரி இல்லாமல் நாலு பேர் சிரிச்சு சிரிக்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் போய் சிரிப்பாங்களான்னு ஒருத்தன் ஆப்போசிட்டாக பேசுகிறான்னு வச்சுக்கோ, அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவனுக்கு ஏதோ ஒரு மனநோய் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இருக்கிறது தான் இந்த அகநோக்குடைமை அப்படின்னு சொல்கிறது. இன்ட்ரோவர்ஷன் தனியாக இருக்குது, வகுப்பில் பிறருடன் சேர்ந்து பழகாமல் தனியாகவே இருக்குது, எனக்கு தனிமை தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க சில பேர். அது ஒரு வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம், அது ஒரு வகையான மென்டல் டிசார்டர், அதுதான் நம்ம வந்து அகநோக்குடைமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் பாருங்கள், பகற்கனவு காணுதல். பகற்கனவு காணுதல் டே ட்ரீமிங்னு சொல்கிறது, ஃபேண்டசி ஆர் டே ட்ரீமிங், பகலில் கனவு. அதாவது ஒடுக்கப்பட்ட ஆசைகளை கற்பனை மூலம் வெளிப்படுத்துதல். ஏதாவது ஒன்று நாம் வந்து சாதிக்கணும்னு நினைப்போம், அதுவுமே நம்மளால் முடியவே முடியாது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா பகலில் கனவு காண்டு அந்த கனவு மூலமாக அதை அச்சீவ் பண்ணிக்கோங்க. அப்படி அச்சீவ் பண்ணலைன்னு சொன்னாக்கா அவங்க மனசு வந்து போராட்டத்துக்கு உட்படும். அதனால் அப்போ அவங்க தன்னுடைய இச்சைகளை, ஒடுக்கப்பட்ட இச்சைகளை, ஒடுக்கப்பட்ட ஆசைகளை தனது கற்பனை மூலம் வெளிப்படுத்துதல். அப்போ அந்த பகற்கனவு காணும்போது அந்த யார் கனவு காண்றாங்களோ அவங்க தான் நாயகர், அவங்க தான் ஹீரோ அந்த இடத்துல. அப்போ அந்த கனவுல பார்த்தோன்னா வந்து வீரன் மாதிரி ஒரு திகழ்வான், இல்லைனா ஒரு தியாகி மாதிரி இருப்பான், வெற்றி பெறறானா வீரன் மாதிரி இருப்பான், இல்லைனா அதில் தோல்வியை நமக்கு அது கிடைக்கலன்னு சொன்னால் உடனே விட்டு கொடுத்து தியாகி மாதிரி நான் விட்டு கொடுத்துட்டேன், பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து பகற்கனவு காணுதல்னு சொல்கிறது. என்ன இப்போ அதுக்கு என்ன சொல்லலாங்க பாருங்க, ஏதாவது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொன்னாக்க அது எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ திக்கி திக்கி பேசக்கூடிய ஒருத்தன், அவனுக்கு உண்மையிலே பேச்சு வராது, திக்கி பேசுவான். அவன் என்ன பண்ணுவான், திடீர்னு ஸ்கூலில் பேச்சு போட்டி வைக்கிறாங்க, அந்த பேச்சு போட்டியில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குற மாதிரி அவனுக்கு ஒரு கனவு வரும். இதுதான் அதுமாரி ஸ்கூலில் வைக்கிற எல்லா எக்ஸாம்லேயும் ரொம்ப குறைவான மார்க் தான் வாங்குறான், அல்லது ஃபெயில் ஆகிறான் ஒரு பையன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆன்வல் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் மார்க் வாங்குற மாதிரி, ஒரு ஃபஸ்ட் மார்க் வாங்கினோடனே எல்லோரும் ஹெச்எம்ஸ், பிரின்ஸிபல், அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு கனவு காணுது. இதெல்லாம் வந்து பகற்கனவு காணுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த பகற்கனவுங்கிறது மேக்ஸிமம் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. இது இதுவே பார்த்தீங்கன்னா இந்த நிலை ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணும், அது மனநோயில் கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது ஒன்றுமே அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஒன்றுதல் அப்படின்னு பேருங்கள். ஒன்றுதல், ஒன்றுதல்னா ஐடென்டிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறது. நம்மால் வெளிப்படுத்த முடியாமல் ஒடுக்கப்பட்ட தேவைகளை வேறொருவரின் செயலை ரசித்தல் மூலம் நிறைவு செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒன்றுதல்னா ஐடென்டிஃபிகேஷன், நம்மால் வெளிப்படுத்த முடியாத ஒடுக்கப்பட்ட இச்சைகளை, ஆசைகளை வேறொருவர் அந்த வேலையை செய்யும்போது அதை பார்த்து ரசித்தல், அதைத்தான் நம்ம ஒன்றுதல்னு சொல்கிறது.
இப்போ ஸ்கூலில் இருக்காங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ்லேயே ரொம்ப வந்து ஜூனியர் யாரோ அவங்க போய் தலைமை ஆசிரியராக இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தலைமை ஆசிரியராக இருக்க முடியாது, ஆனால் தலைமை ஆசிரியர் பக்கத்திலே இருக்கலாம்ல. தலைமை ஆசிரியர் பக்கத்திலே இருக்கும்பொழுது அப்போ தலைமை ஆசிரியர் மாதிரி இவர் என்ன பண்ணுவார், ஆக்ட் பண்ணிக்குவார். அப்போ தலைமை ஆசிரியர் எடுபடியாக இருந்து அப்போ மற்றவெல்லாம் இவரை மதிக்கிற மாதிரி வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்கிடுவார். அதுதான் வந்து ஒன்றுதல் அப்படின்னு பேர். அடுத்த ஒரு பாருங்க, மடைமாற்றம். அடுத்த ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், தற்காப்பு நடத்தைகள் எது அப்படின்னு சொன்னால் மடைமாற்றம். மடைமாற்றம், மடைமாற்றம்னு சொன்னால் சப்ளிமேஷன் சொல்லுவாங்க. சப்ளிமேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, தம்மிடம் உள்ள மன வெழுச்சிகளையும் ஊக்கிகளையும் நிறைவேற்றி கொள்ள வழியில்லாத சூழலில் நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய ஏதாவது சாதிக்கணும்னு எண்ணம் இருக்கும், ஆனால் அதை வந்து நிறைவேற்றி கொள்றதுக்கு வழி கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்க, சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேற வழிகளில் ஈடுபடுறது. உதாரணத்துக்கு பாலுணர்ச்சி அதிகமாக உள்ள ஒருவர் கவிதை எழுதுதல் அல்லது ஓவியம் வரைதல். பாலுணர்ச்சி, செக்ஷுவல் ஃபீலிங் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு, ஆனால் அதை அச்சீவ் பண்ண முடியாது அவங்களால, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்க வந்து கவிதை எழுதுறது, ஓவியம் வரைதல், இதுக்கு பேர் தான் மடைமாற்றம்னு பேர். சிற்பம் அடித்தல், இது மாதிரி ஆக்கப்பூர்வமான நுண்கலைகளில் ஈடுபடுறது அதிக பாலுநருடைய. அது மாதிரி மடைமாற்றம், இப்போ சில பேர்த்துக்கு சில கப்பல்ஸுக்கு குழந்தை இருக்காது, குழந்தை பேர் இல்லை, கல்யாணம் ஆகி 20 வருஷம் இருக்கும், குழந்தையே இருக்காது. உடனே குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செல்ல பிராணிகளை வளர்க்குறது, நாய்க்குட்டி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, அதை தன் குழந்தைய போ மாதிரி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சுவாங்க. அதுமாதிரி ஒரு அழகு இல்லாத ஒரு பெண்ணு, அதனால் அவங்களால திருமணம் செய்து கொள்ள முடியாது, அழகு இல்லை அதனால் திருமணம் செய்து கொள்ள முடியாது, இல்லை யாரும் திருமணம் செய்து கொள்றதுக்கு வரல. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சமூக சேவகி ஆயிட்டேன், எனக்கு திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வந்து இந்த சொசைட்டிக்கு நான் வந்து நல்லது செய்ய போகிறேன், நான் சோசியல் சர்வெண்ட்டாக மாற போகிறேன், அல்லது நான் ஒரு நர்ஸாக மாற போகிறேன், சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி மாறிடுவாங்க. அதுதான் வந்து மடைமாற்றம், தன்னுடைய செயலில் வேறு விதத்தில் செலுத்துறது, அதுக்கு பேர் மடைமாற்றம், சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த மடைமாற்றத்தை பற்றி யார் சொல்லியிருக்காருன்னா, ஆல்ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. ஆல்ஃபோர்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்க, மடைமாற்றம் ஒருவனிடத்தில் உள்ள சமூக எதிர்வுணர்வு மனவெழுச்சிகளை சமூகம் ஏற்கும் நல்ல வழியில் திருப்பி விடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? ஆல்ஃபோர்டு மடைமாற்றத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு தற்காப்பு நடத்தைகள் பாருங்கள், புறத்தெறிதல்னு சொல்கிறாங்க. புறத்தெறிதல், ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பேர். ப்ரொஜெக்ஷன் பேர், தன்னிடம் உள்ள மன வெழுச்சிகளையும் உள்ள சிக்கல்களையும் பிறரிடம் உள்ளதாக ஏற்றி கூறுதல். குறை அவன்கிட்ட தான் இருக்கும், தோல்விக்கு காரணமே அவன்தான், ஆனால் என்னாலதான் இது ஃபெயிலர் ஆகலை, என்கிட்ட குறை கிடையாது, அவன் அது மாதிரி செஞ்சதுனால தான் இது வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் தான் புறத்தெறி. எப்பயுமே ஒரு தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஒத்துக்கணும். அதுதான் ஒரு இன்டெலிஜென்ட்டினுடைய கேரக்டர், நுண்ணறிவாளனின் பண்புகள். அதை விட்டு இந்த குற்றத்துக்கு நான் காரணம் கிடையாது, அது வேற மாதிரி நடந்துச்சு, அவரால் தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா அது தூக்கி போடுறது, பழியை இன்னொரு பக்கம் தூக்கி அப்படியே போடுறது. அதுக்கு பேர் தான் புறத்தெறிதல், ப்ரொஜெக்ஷன்னு பேர். தனது தோல்விகளையும் குறைகளையும் மற்றவர்களின் முதுகில் ஏற்றி கூறுதல், அதுக்கு பேர் தான் புறத்தெறிதல் பேர். இப்போ உதாரணத்துக்கு, தேர்வறையில் எல்லோரும் காப்பி அடித்து எழுதுகிறார்கள் என்று ஒரு பையன் சொல்கிறான். நீ ஏண்டா காப்பி அடிச்சு எழுது அப்படின்னு கேட்டால் அவன் அதுக்கு தானே பதில் சொல்லணும், இவன் காப்பி அடித்தான் அப்படிங்கிற அந்த குறையை மறைக்கிறதுக்கு தேர்வறையில் எல்லாருமே காப்பி அடித்து தான் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லுவான்.
ஏன்டா நீ மார்க் கம்மியாக வாங்கின, இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கேன்னா, எங்கள் கிளாஸில் எல்லாருமே மார்க் கம்மியாக தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறது. அவர் பையனுக்கு ஸ்கூலுக்குள்ள இவனுக்கு லீவ் வேணும், நாளைக்கு லீவ் வேணும்னா இவன் கேட்க மாட்டான், சார் எனக்கு நாளைக்கு லீவ் வேணும்னு. அவன் பக்கத்தில் 4-5 பசங்களை கூப்பிட்டு, சார் இந்த பசங்களுக்கு எல்லாமே நாளைக்கு லீவ் வேணுமா சார் அப்படின்னு கேட்பான். அதான் புறத்தெரிதல். அப்போ இது மாதிரி அடிக்கடி இந்த தற்காப்பு நடத்தல நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா அது மனநோய்க்கான அறிகுறி அல்லது பொருத்தப்பாடற்ற நடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி உலகின் இங்கே பாருங்க, உலகின் முன்னேற்றமும் அமைதியும் தோன்ற ஒவ்வொரு மனிதனும் முழுமையான உடல் மனத்திறன்களுடன் தனக்கும் பிறருக்கும் பயன்படும் வகையில் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா மார்கரெட் மீரட், மார்கரெட் மீட் அப்படிங்கிறவர். மனநலத்தின் குறிக்கோள் பற்றி அவர் சொல்லியிருக்கார், மென்டல் ஹெல்த் பற்றி சொல்லியிருக்காரு. மனநலத்தின் குறிக்கோளை பற்றி சொன்னவர் யாருன்னா மார்கரெட் மீட் அப்படிங்கிறவர். மார்கரெட் மீட் மனநோய்கள் பாருங்கள், நமக்கு மனநோய்கள் எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம மூளையில் ஒரு ரசாயன பொருள், சில நிறைய ரசாயன பொருள் சுரக்கும் நர்வ் எண்டிங்ஸில். அந்த பொருள் வந்து கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சுரக்கும்போது மனநோய் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. மிதமான மனநோய்கள்னு பாருங்கள், பதட்டம், மிகை அச்சம், இதெல்லாம் மிதமான மனநோய்கள்னு சொல்கிறாங்க. தீவிர மனநோய்கள்னு சிசோபெர்னியா, சோமனாபுலிசம் இதெல்லாம் சொல்கிறாங்க. மனநோய்க்கு வந்து மருந்தில்லா சிகிச்சை முறை தான் பண்ணுவாங்க, அதன் மூலமாக தான் குணப்படுத்த முடியும். அதுக்கு மனநல மருத்துவர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீவிர மனநோயின் அறிகுறிகள் பாரு, இப்போ இது மாதிரி யாருக்காவது இருந்ததுன்னா அவங்கெல்லாம் வந்து தீவிர மனநோய்க்கு ஆட்பட்டவர்கள். நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் நம்ம கூட இருக்க முடியாது, அது மாதிரி இருப்பாங்க. மற்றவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பாங்க, கலகலப்பாக இல்லாமல் அமைதியாக இருப்பாங்க, தேவையில்லாத மன பயம், எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கிறது, யாரோ கூப்பிடுவது போல் நினைத்து பேசுதல், எந்நேரமும் எதையோ பார்த்தது போல சிந்தித்து கொண்டு இருத்தல், இதெல்லாம் மனநோய்க்கான அறிகுறிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதெல்லாம் தீவிர மனநோய். அதே சாதாரண மனநோய் பாருங்கள், சாதாரண மனநோயின்னு பார்க்கும்பொழுது அப்போ செய்கிற சொல்கிற வேலையில் ஈடுபாடு இருக்காது அவங்களுக்கு, ஏதோ எந்த வேலையை செஞ்சாலும் அதில் வந்து ஒரு நாட்டம் இருக்காது. அதுமாரி தற்கொலை எண்ணம் அதிகமாக இருக்கும், காரணம் இல்லாமல் மனசில் பதற்றம் ஏற்படும், எப்போதும் கவலையோடு இருக்கிறது, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சாதாரண மனநோயினுடைய அறிகுறிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய கோபத்தையும் சோகத்தையும் திடீர்னு வெளிப்படுத்தக்கூடாது. திடீர்னு வெளிப்படுத்தினா அது ஒரு வகை நம்மளுடைய மனக்கட்டுப்பாடு இல்லாமல் அது வந்து ஒரு வகையான கோளாறுகள்னு சொல்கிறோம், மனக்கட்டுப்பாடு இழைப்பு கோளாறுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ சில பேர்த்து பதினு வச்சுக்கோங்களேன், நமக்கு பார்த்துக்கலாம். அப்போ ஒரு பொருளை திருடி அதுலேருந்து ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்களுக்கு, திருட்டில் மகிழ்தல். சிலர் தீ மூட்டி பார்த்து மகிழ்தல், ஏதாவது நெருப்பு எரியும் அதை பார்த்து சந்தோஷப்படுவோம். சிலர் தலைமுடியை பிடுங்கி கொள்ளுதல், பிறரை அடித்தல், பொருளை உடைப்பது, இது எல்லாமே ஒரு வகையான மென்டல் டிசார்டர் தான், மனசு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கோளாறுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ மனநோய்கள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அது ஒரு மனநல மருத்துவர் மூலமாக நம்ம ஆலோசனை பெற்று நம்ம அதிலேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.